அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பொது தமிழ் பகுதி ஒன்றில் இலக்கணம் பார்த்து முடிச்சிட்டோம் பகுதி இரண்டில் இலக்கியம் இலக்கியத்தில் திருக்குறள் அறநூல்கள் பார்த்து முடிச்சிட்டு மூன்றாவதாக கம்பராமாயணம் அப்படிங்கிற தலைப்பை ஆரம்பிச்சிருந்தோம் கம்பராமாயணத்தில் முதல் காணொலியில் நாம கம்பராமாயணத்தினுடைய முழு கதையையும் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் முழு கதையும் பார்த்துருக்கோம் அந்த கதையை நீங்க போய் பாருங்கள் அதன் பிறகு பாடப்பகுதிக்குவாங்க சரி இப்போ கதையில் வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்கள் ஏறத்தாழ எழுபதுக்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்குது அதில் குறிப்பிட்டதை மட்டும் நம்ம பார்க்குறோம் நம்முடைய மெட்டீரியல் வாங்குறவங்க மீதமுள்ள கதாபாத்திரங்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா வினாக்கள் எப்படி வேணாலும் வரலாம் இதன் பிறகு வரக்கூடிய போ தேர்வானது மிகவும் போட்டிக்குரியது ஏன் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் நண்பர்கள் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அதனால போட்டி அப்படிங்கிறது மிகவும் பலமா இருக்கும் அப்ப வினாத்தாலும் அதுக்கு தகுந்தது போல மிகவும் கடினமானதாக கேற்ப கேட்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே அப்ப இன்றைய காணொலியில கம்பராமாயணத்தின் கதை நாயகன் யாரு ராமன் ராமன் யாருடைய அவதாரத்துல வந்திருப்பாரு திருமால் அப்படிங்கிற ஒரு அவதாரத்துக்கு எடுத்து வந்திருப்பாரு ராமனுடைய அப்பா பேர் என்ன தசரதர் தசரதன் அப்படின்னு சொல்லுவாங்க ராமனனுடைய அம்மா பேர் வந்து கோசலை அடுத்ததாக ராமன் யார கல்யாணம் பண்ணியிருப்பாரு அப்படின்னா சீதா சீத்தை சொல்றாங்க சீதை சீதா அப்படின்னு சொல்றாங்க இவங்க தான் வந்து ராமனனுடைய மனைவி இவங்களுக்கு வேற பெயர்கள் இருக்கு ஜானகி வைதேகி ஜனக நந்தினி ஜனககுமாரி மைதிலி அப்படிங்கிறது எல்லாமே சீதாவினுடைய வேறு பெயர்கள் அடுத்ததாக கௌசல்யா கைகேயி சுமித்திரை இவங்க எல்லாம் ராமனுடைய சித்திகள் அப்படின்னு சொல்றாங்க வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்றாங்க வளர்ப்பு தாய் அப்படின்னா தசரதனும் அவங்க கூட குழந்தைகளை பெற்று இருக்காரு அதுதான் மூணு பேர் இருப்பாங்க அவங்களுடைய கை அது கௌசல்யாவுக்கு குழந்தைகள் இருக்கிற வரலாறு இல்லை கைகையி சுமித்திரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து மூன்று ஆண்கள் ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கும் அப்போ தசரதனுக்கு மொத்தம் நான்கு ஆண் குழந்தைகள் இருக்கும் அப்போ கைகேயி சுமித்திரை அப் கௌசல்யா இவங்க எல்லாமே தசரதனுடைய பட்டத்தரசியார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக பரதன் யார் அப்படின்னா அதுதான் சொன்னோம் கைகையின் மகன் இருக்காங்கல்ல கைகையினுடைய மகன் தான் இந்த பரதன் அப்ப ராமனின் தம்பி அவரு அடுத்ததாக மாண்டவி அடுத்ததாக இந்த படத்தினுடைய வில்லன் யார் அப்படின்னா அரக்கன் அப்படின்னு சொல்றாங்க ராவணன் ராவணன் எங்கு ஆட்சி செய்தவர் இலங்கையில் ஆட்சி செய்தவர் ராமன் ராவணன் வந்து யாருடைய மகன் மிர்ரவா சரி மிச்சரவா அப்படிங்கிறவுடைய மகன் தான் இந்த ராவணன் குபேரனுடைய தம்பி புலஸ் புலஸ்திய முனிவரின் பேரன் அப்படிலாம் போகுது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ராவணன் வந்து அந்த கதையுடைய வில்லன் அடுத்ததா இவங்களுடைய ராவணனுடைய மனைவி பேரு மண்டோதரி இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா தேவலோக சிற்பியான மயனின் மகள் ராவணின் பட்டத்து அரசி இந்திரஜித்தின் தாய் இந்திரஜித்தின் என்ன அப்பா யாரு ராவணன் அடுத்ததா இந்திரஜித் ராவணன் ராவணனுடைய மகன் நம்ம க கதையில மாத்தி சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் கும்பகர்ணனுடைய மகன் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்ல கும்பகர்ணன் யாரு இந்திர இது ராவணனுடைய தம்பி இந்திரஜித் அப்படிங்கிறது ராவணனுடைய மகன் ராவணனுக்கு ரெண்டு தம்பிங்க இருந்ததா சொல்லியிருப்போம் ஒரு தம்பி வந்து கும்பகர்ணன் இன்னொரு தம்பி வந்து வீடணன் அப்படின்னு சொல்லியிருப்போம் வீடனன் வந்து கடைசி நேரத்தில் ராமன் பக்கம் வந்திருப்பாரு அதனால கடைசியாக போரிட்டு ராவணனை கொன்று விட்டு நாட்டை வந்து இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுவார் யார்கிட்ட ராவணனுடைய தம்பி வீடனன் ஒப்படைச்சிட்டு வந்துடுவார் ஆனால் இவர் யார் கும்பகர்ணன் மட்டும் என்ன பண்ணுவார் கூட எதிர்த்து போரிட்டதால் அவரையும் கொண்டுடுவார் இந்திரஜித்தையும் கொண்டுடுறாரு இப்போ லட்சுமணன் மகன் லட்சுமணனால் அழிந்தவன் மேகநாதன் என்ற பெயரும் உடையவன் யாரு இந்திரஜித்தின் வேற பெயர் மேகநாதன் அப்ப கும்பகர்ணன் சொல்லியிருந்தோம் கும்பகர்ணன் ராவணனின் தம்பி எப்போதும் பெரும் தூக்கம் தூங்குபவன் தான் இந்த கும்பகர்ணன் இன்றளவும் நம்ம தூக்க தூக்கத்துக்கு பெயர் பெற்றவர்கள் யார் கொண்டு ஒப்பிடுறோம் கும்பகர்ணனோடு ஒப்பிடுகிறோம் அடுத்த ரோல் வந்து அனுமான் அனுமன் யாரு அஞ்சனை கேசரி ஆகியோருக்கு வாயு பகவானின் அருளால் தான் இந்த அனுமான் இவருக்கு வேறு பெயர்கள் இருக்கு ஆஞ்சநேயன் மாருதி அப்படிங்கிற ரெண்டு பேர் இருக்கு யாருக்கு அனுமானுக்கு அடுத்ததாக முக்கிய கதாபாத்திரம் யாருன்னா குகன் குகனுக்கு ஐந்தாவது தம்பியாக பேசப்பட்டவர் இவர் வந்து வேடர்களின் தலைவன் படகோட்டி அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா சுக்ரிவன் சுக்ரிவன் யார் அப்படின்னா கிஷ்கிந்தையின் மன்னன் கிஷ்கிந்தை அப்படிங்கிறது ஒரு நாடு அந்த நாட்டினுடைய மன்னன் இவன் அடுத்த தம்பியா ராமன் கூட சேர்ந்துக்குவான் வாலியினுடைய தம்பி சூரிய பகவானின் அருளால் பிறந்தவர் சுக்ரீவன் அடுத்ததாக வீடனின் தந்தை யார்னா தயரன் தயரதன் அப்படிங்கிறது தான் வீடனின் தந்தை விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற ஒரு ரோல் வருது ராமனனுக்கு அஸ்திவி அஸ்திர வித்தை போதித்தவர் யாருன்னா இந்த விஸ்வாமித்திரர் வித்தையை கற்றுக் கொடுத்தது மட்டுமில்லாமல் சீதா ராமன் திருமணத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது யாரு இந்த விஸ்வாமித்திரர் அவங்க தான் ஏன்னா விஸ்வாமித்திரர் தான் கூட்டிட்டு போயிருப்பாரு அடுத்ததாக திரி சடை அறக்கிகளுள் நல்லவள் சீதைக்கு நம்பிக்கை ஊட்டியவள் யாருன்னா இந்த திரிசடை அடுத்ததாக வாலி இந்திரனின் அருளால் பிறந்த வானர வேந்தன் தான் இந்த வாலி இவன் தான் தன்னுடைய தம் தம்பியின் மனைவியையே தூக்கிட்டு போயிருப்பாரு வாலியை கொண்டுட்டு தான் மனைவியை கொண்டுட்டு வந்து திரும்பவும் அஹ் அவர்கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு யார்கிட்ட அடுத்ததாக சூர்பனகை இது யாருன்னா ராவணனின் தங்கை கணவனை இழந்தவள் தாடகை காட்டில் வசித்த அரக்கி ராமனால் கொல்லப்பட்டவள் தான் இந்த தாடகை அடுத்ததாக அகத்தியர் இவரெல்லாம் நம்ம வந்து போய் சந்திச்சாங்க அப்படின்னு சொன்னோம் இது போல கிட்டத்தட்ட ஒரு எழுபது கதாபாத்திரங்கள் இதில் இருக்குது நம்முடைய மெட்டீரியல் வாங்குறவங்க இதெல்லாம் பை ஒன்றா படிச்சுக்கோங்க அடுத்ததாக முக்கியமாக நம்ம சொல்றது நகரம் இது எந்த நகரத்தை மையப்படுத்தி வந்ததுன்னா அயோத்தி நாடு வந்து கோசலம் ராமன் ராமனுடைய நாடு வந்து அயோ நகரம் வந்து அயோத்தி நாடு வந்து கோசலம் ராமன் எந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சூரிய குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக கோதண்டம் அப்படின்னு ஒரு பொ பொருள் வந்து சொல்லு வந்திருக்கும் கோதண்டம் என்ன அப்படின்னா ராமனினுடைய வில்லின் பெயர் தான் இந்த கோதண்டம் அடுத்ததாக குகனின் பறை என்ன அப்படின்னா துடிப்பறை இதுதான் முக்கியமான குறிப்புகள் அப்ப ராமனினுடைய தம்பிகள் யார் யாரு அப்படின்னு பாக்கிறோம் அப்படிங்கும் போது அப்படிங்கிறது ராமன் வந்து அடுத்ததாக வளர்ப்பு தந்தகை பட்டத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்க அப்பா கைகேயி மற்றும் சுமித்திரைய திருமணம் செஞ்சதால அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த ரா பரதன் இலக்குவன் சத்ருகணன் இப்போ ராமனுக்கு மொத்தம் எத்தனை தம்பிகள் மூன்று பேர் ராமனுடன் நான்கு பேர் நான்கு பேர் இருப்பாங்க பரதன் அப்படிங்கிறது கைகேயின் மகன் இந்த பரதன் தான் என்ன பண்ணுவாங்க ராமனை காட்டுக்கு சொல்லிட்டு பட்டாபிஷேகம் செய்து நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தவர் பேரு பரதன் அடுத்ததாக இரண்டாவது தம்பி பேரு இலக்குவன் இவங்க வந்து சுமித்திரையின் மகன் மூன்றாவது தம்பி வந்து சத்ருகனன் இவரும் இவங்களும் வந்து சுமித்திரையின் மகன் அப்ப சுமித்திரைக்கு மொத்தம் எத்தனை மகன்கள் இரண்டு மகன்கள் இருந்திருக்காங்க அடுத்ததாக தன்னுடைய பிரச்சனைக்காக அவர் வெளியில போகும்போது உதவி செய்ததால் ஏற்பட்ட தம்பிகள் உருவான தம்பியர்கள் யார் யார் அப்படின்னா குகன் அப்படிங்கிறவரு ஐந்தாவது தம்பியாக வந்திருப்பார் இந்த குகன் அப்படிங்கிறவர் வேடர் தலைவன் கங்கையில் இருக்கக்கூடிய இருந்தவர் வேடர் தலைவன் இவர் வந்து படகோட்டி நாவாயோட்டி அப்படின்னு சொல்கிறோம் படகோட்டி இவர் எத்தனாவது தம்பின்னு சொல்கிறாங்க நான்காவது தம்பி அடுத்ததாக தான் ஒரு தம்பி வராரு யாரு சுக்ரீவன் ஒருத்தர் வராரு இது யாரு கிஷ்கந்தையின் மன்னன் இந்த சுக்ரீவனின் அண்ணன் யாரு வாலி இவர்தான் சுக்ரீவனுடைய ஒய்ஃபை தூக்கிட்டு போயிருப்பாரு அங்கே போயிட்டு வாலியை கொண்டுட்டு அவருடைய மனைவியை வந்து திரும்பும் சுக்ரீவனிடம் ஒப்படைச்சது வந்து ராமன் அவங்க கொடுத்துருப்பாங்க அப்ப சுக்ரீவன் கிஷ்கந்தையின் மன்னன் அடுத்ததாக வீடனன் வீடனன் யாரு ராவணனுடைய தம்பி அங்கே ராமன் வந்து இலங்கைக்கு போகும்போது வீடணன் வந்து என்ன பண்ணுவார் ராமன் பக்கம் வந்துடுவார் அங்கே நடந்த சண்டேயில் வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு இலங்கையை இலங்கை நாட்டின் அரசனாக வீடணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வச்சுட்டு ராமன் வந்துடுவார் அப்போது ராமனுக்கு மொத்தம் எத்தனை தம்பிகள் இருக்காங்க இங்கே மூணு இங்கே மூணு ஆறு பெயர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அடுத்ததாக அவதாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருமால் அவதாரம் எடுத்தது யார் அப்படின்னா ராமன் ஆதிசேடன் அவதாரம் எடுத்தது இலக்குவன் சக்கரத்தின் அவதாரம் எடுத்தது பரதன் சங்கின் அவதாரம் எடுத்தது சத்ருகணன் ஆகியது தான் கம்பராமாயணத்தில் உள்ள அவதாரங்கள் அப்போ அடுத்த காணொளியில் நாம் என்ன பண்றோம் கம்பராமாயணம் பற்றிய நூல் குறிப்புகளை மட்டும் பார்க்குறோம் அடுத்தடுத்து இன்னும் ஒரு மூன்று நான்கு காணொலிகள் வரும் நாம் அடுத்த காணொலியில் நூல் குறிப்பை காணலாம் நன்றி வணக்கம்